தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோரை தமிழக அரசு அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் 6வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்கின்றனர். தமிழக அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் காரணமாக அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மூடப்பட்டதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்தது. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டுமெனில் மக்களிடம் கூடுதலாக வரி வசூலிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டோரை தமிழக அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. பலர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோரை அரசு அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. எனினும் முதலமைச்சர் தங்களை நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஜாக்டோஜியோ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அப்படி இல்லையெனில் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அந்த அமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது.